ஹலோ. அவன் மனித வேட்டக்காரன், எங்கள் பாதிக்கப்பட்டவர்கள், கடல் தாண்டி வந்து எங்கள் ரத்தம் முறிஞ்சவன் அவன். அவன் ஒரு ராவணன், அவன் இந்த உயிர் எனக்கு வேண்டும். டேய் யார் நீ? டேய் ஹூ ஆர் யூ? டேய் ஹலோ ஹலோ ஷிட் ஹலோ ஜெயந்த். கேப்டன் ஷ்ராவர், அவங்க டார்கெட் இவர் தான், எக்ஸ் நேவல் கமாண்டோ கேப்டன் ஷ்ராவர். நோ, ஹீஸ் கான். நீ பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல, கேப்டனுக்கு ஒண்ணு ஆகாது, அவர் நல்ல பாதுகாப்போட இருக்காரு. மத்தவங்க சொல்றத நம்பாத. டெரரிஸ்டோட லிஸ்ட்ல இருக்கிறவரோட பேரு எப்ப வேணாலும் கொல்லப்படலாம். நோ, ஒரு டெரரிஸ்ட் கையில சாகுற அளவுக்கு ஷ்ராவன் ஒண்ணு சாதாரண ஆள் கிடையாது. மல்லி, நீ அவனை பத்தி நினைக்கிறது தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே தப்பு. நீ எதுக்காக டென்ஷன் ஆகுறன்னு தெரியும். இது வரைக்கும் அவனை எந்த பொண்ணாலயே மயக்க முடியல. ஆழ்கடல்லயே நீந்த தெரிஞ்சவன், ஏ மேல் போர். ஆனா உன்னால அவனை மாத்த முடியும். அவனும் உன்னை விரும்புவான். மும்பை சேம்பர் ஆஃப் பர்சன் நாற்காலியில் இருந்தவர் தான் போலீஸ் ரெட்டின்னு சொல்லப்படுற சந்திரவர்மா. அதாவது பழைய படங்களை வர்ற எம்ஜிஆர் மாதிரியே இருப்பார். ஒயிட் காம்ப்ளெக்ஷன், வெரி ஹேண்ட்ஸம். 1960ல பாலிவுட்ல கொடிக்கட்டி பிறந்த வீனஸ் சின்ஹாவோட அவருக்கு தொடர்பு இருந்தது. அது ரொம்ப பெருசா பேசப்பட்டது. அந்த தொடர்பு உண்மைன்னு தெரிஞ்சப்போ ஷ்ராவன் பிறந்தான். அவனுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல அவன் அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் அப்பா அம்மாவோட நெருக்கமா இல்லாம இருந்துட்டான். ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாரும் இல்ல. நைனிடால இருக்கிற ஹாஸ்டல்ல அவனை சேர்த்தாங்க. அவனோட தனிமையான குழந்தை பருவமும் ஸ்கூல் வாழ்க்கையும் தான் அவனை ஒரு ரூத்லெஸ் நேவி ஆபீசரா மாத்துச்சு. குற்றவாளிகள் பிடிக்க வந்தவன் கடைசியில இந்த ஊர்ல செட்டில் ஆயிட்டான். அவனுக்கு இப்ப ஸ்ரீலங்கா விட்டு போக விருப்பம் இல்ல. கொழும்புக்கு வந்த இந்த 3 வருஷத்துல அவன் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டான். ரஞ்சித், ஸ்ரீலங்காவோட புது ராவணனுக்கு எத்தனை பேலஸ் இருக்கு? அவனுக்கு இப்ப 7 பேலஸ் இருக்கு. மல்லி, அதுல ஏதாவது ஒண்ணு நீயே போய் செலக்ட் பண்ணலாம். அந்த பேலஸ்ல தான் என் தங்கச்சி மிஸ்ஸஸ் ராவணா வாழ்க்கை ஆரம்பிக்கணும். மாணகிரி ஓல்டு ராயல் மேன்ஷன், 2 கோடி ரூபாய் மதிப்புள்ளது. ஹவுஸ் கீப்பர் ஒரு ரஷ்யன் கேர்ள், ஹிசை ஆனிகால்ஸ். ரெட் லோட்டஸ், இங்க இருக்கிற ஹவுஸ் கீப்பர் சூடான சேர்ந்தவர் ரஹேயா. இதா மெரைனி, ஹவுஸ் கீப்பர் பாகிஸ்தான சேர்ந்தவர். போதும் ரஞ்சித், ஷ்ரவனோட புராணத்தை நிறுத்து. மல்லி, வீக்னஸ் இல்லாத ஆளே கிடையாது. இனிமேதான் கேப்டன் ஷ்ரவனோட கனவு இல்லத்தை பார்க்க போறோம், சாண்டா மரியா. கேட் ஓபன் பண்ணுங்க. யார் நீங்கள்? ஐ மலாய்கா. ஏழு வில்லாக்கள்ல 7 லேடி ஹவுஸ் கீப்பர்ஸ். கேப்டன் ரொம்ப ரசிகையா, கில்லாடி, லக்கி மேன். செக்யூரிட்டி எல்லாம் பக்கவா இருக்கு சார். கடல்ல போற நேரத்துல கூட ஒரு பொண்ண கூட வச்சிருப்பான். நாளைக்கு தான் அவன் திரும்ப வாரா. டீப் வாட்டர் ஷாட். Yeah.
சார், நிகம்ப கிட்ட வந்துருச்சு. என்னது? போட் சார். போட்னு சொல்லாதயா, 27 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஃபிஷிங் போட்ல கேப்டன் போயிருக்காரு. போட்னு சொல்ற என்னடா சௌக்கியமா? என்னோட அருமை வள்ளி எப்படி இருக்கான்னு தெரியல. கொஞ்சம் நேரம் உன் வாயை மூடிக்கிட்டு வர்றியா? நாயே வாயை மூடணும். என் தங்கச்சி கேப்டனோட போய் 15 நாள் ஆச்சு. அவளை ஒண்ணு கடிச்சு தின்ற மாட்டாங்க. இவ்வளவு வருத்தப்படுற நீ அவ கூடவே போயிருக்க வேண்டியதானே? அடிச்சண்ணா, இந்த காசப்படி போட்டு வந்துருச்சு. என்ன சார், 20,000 தான் இருக்கு? இத இந்தியன் மணியா மாத்திரம் 10,000 தான் தேரும். இது ரொம்ப சீப்பா இருக்கே. ஆஹா, இது ஒண்ணு இந்தியா இல்ல, கொலம்போ. கொலம்போ கடல் கொள்ள அடிக்காதயா. 15 நாள் உன் தங்கச்சி கடல்ல போட்ட கட்டி இழுத்துட்டு போன மாதிரி பேசுற. ஒழுங்காரு சார், ஏதாவது பேசுனா கடிச்சிருவேன். ஆமா முருகா. கேப்டன் கேட்ச். உம்மா செல்ல குட்டி, இன்னைக்கு இவ்வளவு நான் வறுத்து எடுத்துறேன். நீ வழக்கமா சமைக்கிற மாதிரி வேணாம், புதுசா வேற டிஷ் ட்ரை பண்ண. எதுக்கு கவலைப்படாதீங்க கேப்டன், ஒரு சூப்பர் டிஷ் ஆக்கி தரேன். இதுல எனக்கு கொஞ்சமாவது கொடுப்பீங்களா? ஹாய் கேப்டன். ஹாய் போன்சாய். கடல் வயலண்டா இருந்ததா கேப்டன்? எஸ் ஷி வாஸ் வயலண்ட். ஆனா எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா. நல்ல கேட்ச், நல்ல கேம்ப். பிடிச்சிங்க பிடிச்சிங்க. என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்ல கேப்டன். நடுவில் உன் புத்தியை காட்டிட பத்தியா? என்னையே கலாய்க்க ஆரம்பிச்சிட்ட. இல்லை, நீங்கள் பிடிச்ச மீனெல்லாம் இன்னொரு கம்பெனி வாங்கிடுச்சுன்னு சொல்ல வந்தேன். யா, தட்ஸ் வெரி குட். அடுத்த ட்ரிப் என்ன கேப்டன்? நெக்ஸ்ட் ட்ரிப் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். என் புது பொண்டாட்டியோட கடலுக்குள்ள, மலேக்காவ கடலுக்குள்ள முக்கி சந்தோஷ கடல்ல குளிப்பாட்ட போறேன். சலைண்ட் இட், ட்ரைட் இட். எஸ். இல்லை, வேண்டாம் வேண்டாம். வெரி பேட் மேன். ஓ, now what's that? Oh, homemade chocolates. Oh, homemade chocolates. Yes. Malaika oda sonda business. Avula patti ava anna sollumbodhu da avaloda taste e purinjathu. Na kalyanam padikkalana ava suicide pannipala. Ippa irukkira young girls oda taste e 40 plus da. Yeah, apdi sai. Adhu da ippa irukkira trend. Oh, trend. Good, good. Ana idu neenga nenikira madri illa. அப்புறம் இது அந்த கேட்பரிஸ் இல்ல. பின்ன எந்த கேட்பரிஸ்? சாண்டா மரியால. சாண்டா மரியால லங்கான இருக்காங்கல, அவங்க கொடுத்த அனுப்பிச்சாங்க. நீ யாரா? தூதா. You are only my manager and not a neuter. Sorry captain. Mind you. மலேகா ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. எங்க பார்க்கலாம் நீங்க சொன்னீங்கன்னா. கேப்டன் கேப்டன் கேப்டன். எந்த வீட்டுக்கு போகணும்? மாடிகை. வித் மை ரஷ்யன் டான்சர் வி வில் மேக் இட் அ ஸ்ப்ளெண்டர் நைட். யா. கேப்டன் வாய் மூடு. அவ டெரரிஸ்ட் தான். ஷூர் கேப்டன். இது புல்லட் ப்ரூஃப். யா, யூ வாட்ச். கேப்டன் பிளட். ஃபர்கெட் இட். குட் மார்னிங் மலேகா. ஹாய் ஷெவன். உனக்கு என்ன தனியா பாக்கணும்ல? தெரியும், கல்யாணம் முடிவு பண்ணதுக்கு அப்புறமாவது கொஞ்ச நேரம் நாம ரெண்டு பேரும் தனியா பேசணும் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு நேரம் கிடைக்கலமா? சாரி, நான் அந்த அளவுக்கு ரொமான்டிக்கும் இல்ல. உங்க 7 பேலஸ்க்கு நான் போயிருந்தேன். ஓ சாரி, நாட் பேலஸ், 7 ஹெவன்ஸ். எதுல செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணிருக்க? மாணகிரி, சமுத்ரா, ப்ளூ வாட்டர்ஸ்? இல்ல இல்ல, நிகம்போல இருக்க சாண்டா மரியா. தட்ஸ் எ குட் சாய்ஸ். 7 பேலஸ்லயும் ரொம்ப அழகானது சாண்டா மரியா தான். பிரைவேட் பீச், ஒரு ப்ளூ லகூன் மாதிரி இருக்கு. கூடவே அழகான தமிழ் பேசுற ஸ்ரீலங்கன் ஹவுஸ் கீப்பர் பொண்ணு இருக்கா. ஓ, எல்லா ஹவுஸ் கீப்பர்ஸும் அழகிங்க தான். அப்பதான் எனக்கு பிடிக்கும். 7 பேலஸ்லயும் 7 அழகிங்க. கோவன், சுடானி, ரஷ்யன்ஸ், மொரேக்கன்ஸ். ஆனா அவ அந்த இடத்துல இருக்காளே, அந்த ஸ்ரீலங்கன் தமிழ் பொண்ணு, அவ உங்க ஹவுஸ் கீப்பர் மட்டும் இல்லைன்னு என் முகத்துக்கு நேரா சொன்ன தெரியுமா? அப்புறம் அவ வேற யாருன்னு சொன்ன? நீங்களோ அவளோ அந்த ராமனும் சீதையும் மாதிரியா. ராமனும் சீதையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அவ என்ன வேணும் சொல்லுங்க கேப்டன். இப்போ உன்னோட பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிருச்சு. உனக்கு இப்ப கேட்க வேண்டியது என்னோட கன்ஃபஷன். நான் வேணும்னா உன் வாழ்க்கையில வந்த மொத ஆம்பளையா இருக்கலாம். ஆனா நீ என் வாழ்க்கையில வந்த முதலாவது, ரெண்டாவது, மூணாவது, சாரி என்ன கூட முடியாது. நீ ஒரு மோசமான ஆளு. நீ ஒரு ஏமாத்துக்கார, சீட்டர். நீ ரொம்ப மோசம். உன் கூட என்னால வாழ முடியாது. சாரி கேப்டன், ஐம் வெரி வெரி சாரி. பை அண்ட் குட் பை.
பாய் மலேக்கா, பாய். அம்மா, உன் பையன் ரொம்ப மோசமானவனா? நான் ஒரு ஏமாத்துக்காரனா? பொண்ணுங்க கூட சுத்துறவனா? நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். அவன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. அப்படி நான் கோபப்பட்டிருந்தா முதல்ல உங்ககிட்ட தான் கோபப்பட்டிருக்கணும். உங்களை கீப்பா மட்டும் வச்சிருந்த அப்பா கிட்டயும் என்னை ஏமாத்திட்டு போன என் முத மனைவி கிட்ட கோபப்பட்டிருக்கணும். அவ ஒரு பீஸ்ட். அவளோட பேரு என்னன்னு சொன்னீங்க? சாண்டா மரியாதை இருக்கிற அந்த தமிழ் பொண்ணை பத்தி தான் கேக்குறேன். லங்கா. லங்காக்கா? லங்கா காங்கேசன் துறைக்காரி லங்கா. சார்மிங் பியூட்டி. என்னோட ஏழாவது செட்டப். என்னோட பிரைவேட் பீச்ல ஒரு மேஜிக்கல் ஆர்ட், ஒரு மிராஷ் மாதிரி தான் என் கண்ணு முன்னாடி எழுந்து வந்தா. A woman of intoxication. இதோ இந்த கடல்ல இருந்து தான் அப்படியே எழுந்து வந்தா. நீ தமிழ் போன? இந்தியாவுக்கு ராமேஸ்வரத்துக்கு எல்லாரும் கல்ல போட்டு ஏறி போய்விட்டார்கள். நான் தப்பி விட்டேன். எனக்கு என்னுடைய ஸ்ரீலங்கா விட்டு எங்கேயும் போக விருப்பம் இல்லை. இது எந்த இடம்? இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக முடியாது. பெரியவரே, இது எந்த இடம்? சாண்டா மரியா பட்டாலா நிகாம்போ ரோட் கொழும்பு. கொழும்பா? கடவுளே, கதிரகாமத்தையா, இந்த இடம் கொழும்பா? பாட புத்தகத்தில் நான் படித்திருக்கிறேன். கொழும்பு என்னுடைய தலைநகரம் தானே? ரோட்டிலே இந்த நனைந்த உடுப்போடு போக முடியாதையா. அது உங்களுடைய வீடா? அங்கே உங்களுடைய அம்மா இருக்கிறவா? இல்ல. உங்களுடைய தங்கச்சி இருக்கிறாளா? வேற யாராவது? உங்க மனைவி? ஒரு பழைய சீலை தந்தா போதும். எனக்கு ரொம்ப குளிருது. போர்ப்பதற்கு ஏதாவது துணி குடிப்பீர்களா? பழைய ஒரு சட்டை தந்தா போதும். இந்த நேரத்துல இந்த உடுப்போடு நான் எப்படி வெளியால போறது? இங்க ஓரத்துல படுத்துட்டு காலையில எழும்பி போயிடுவேன். விடியறதுக்கு இடையில போயிடுவேன். போங்கோ.
நன்றி ஐயா. இந்த தமிழ் பொண்ணோட உயிரையும் மானத்தையும் நீங்கள் காப்பாற்றியதற்காக இது உங்களுக்கு தான். உன்னோட பேர் என்ன? இதுதான் என்னுடைய பெயர். உங்களுக்கு விளங்கவில்லையா? இந்த மண்ணுக்கும் இந்த பொண்ணுக்கும் பெயர் ஒன்றுதான், லங்கா. அதுக்கப்புறம் நான் லங்காவை சந்திச்சது சாண்டா மரியாவளதான். ஐயா, நல்ல ஜஃப்னா தேன், யாழ்ப்பாணம் தேன். உன்னை யார் உள்ள வர சொன்னது? ரெண்டு குப்பி வேண்டிக் கொள்ளுங்கள், இன்னைக்கு முதலாவது விருதுதான். போப்பா போமா. அந்த ஆள் கண்ணில் பட்ட அவ்வளவுதான், போயிடு போயிடு. என்ன சொல்றது? சோறுக்கு ஏதாவது கொடுத்தால் போதும் ஐயா. நெல்லுகோ, நாங்கள் கஷ்டப்பட்டவர்கள் ஐயா. பெரிய மாளிகள் இருக்காங்க, காசு இல்ல காசு. சும்மாவா கேட்டு நான் ஏழைகளுக்கு சோறு போடுறதுக்கு மனசு வேணுமையா? மனசு? இவங்க எல்லாம் மனுஷர்களா? பேய், பிசாசு. இவரே நீங்க? என்ன பார்வை இது? நீ யாருமா? நான் தேன், தேன் விற்க வந்தவள். உரைப்பு தேன், இனிப்பு தேன். தேனா? அதான் உன் வேலையா? ஓமையா, நல்ல இனிப்பா இருக்குமே. ஓமையா, இல்லைங்க. என்ன பழக்கம் ஐயா? நான் என் வயிற்று பிழப்புக்கு வந்தவள். என்ன விடுங்கள், என்ன விட்டு விடுங்கள். நான் ஒரு பாவப்பட்டவள் தானே? ஐயோ கடவுளே, காத்திருக்காம பொறுக்க என்னை காப்பாற்று. உண்மையை சொல்லு, நீ ஒரு அரசியல் கைதியா இல்ல தப்பிச்சு வந்தவளா? சொல்லுடி. இல்லை ஐயா, நான் கைதி இல்லை. ஐயா, நான் கைதி இல்லை, நான் கைதி இல்லை. என்னுடைய இடம் யாழ்ப்பாணம் காங்கேசத்துறை. அங்கே சண்டை, யாருக்கும் சரியான வேலை இல்லை, சோறு இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லை. இது புழைக்கிறதுக்காக நீங்க நல்லவர் ஐயா, என்ன விட்டுடுங்கள். கொழும்புல எல்லாரும் நல்லவர்கள் தான். வர வேண்டாம், என் கிட்ட வர வேண்டாம். நீ மிருகம் மடா, மிருகம், துரோகி, சண்டாளம். இது தித்திக்கும் காலத்தே. நீ ராவணன் கிட்டயா வீண வாசிக்கிற? தப்புமா? என்னை கொண்டு போறானே, யாரும் இல்லையா? என்னை காப்பாத்துங்கள், என்னை காப்பாத்துங்கள். அந்த நாலு நாளும் நான் ஹண்டர், அவ ப்ரே. டே அண்ட் நைட் நான் சந்தோஷத்தை தெளிச்சிட்டேன். என் முன்னாள் மனைவி மேல இருந்த கோபத்தை அவகிட்ட தீர்த்துக்கிட்டேன். அவ அழுதப்பலாம் நான் இன்னும் வயலண்ட் ஆயிட்டேன். பாவம் அந்த வில்லேஜ்க்கு, அப்பவே செத்துருந்தான்னா அவ தப்பிச்சிருப்பா. பாவம் சாகல. அண்ட் தட்ஸ் அனதர் மிராக்கிள்.
இந்திரா மோகினி, வீச முளைக்காத ஒரு சின்ன பையனை பார்த்த உடனே முழுசா உன் மனச மாத்திக்கிட்டல, என்ன ஏமாத்திட்ட? உன் வயிற்றுல சுமந்து பெத்த பொண்ண அனாதையாக்கிட்டு போன கொடுமக்காரி. ஆனா என்ன ஆச்சு, அவன் உன்னை பாதிலே விட்டுட்டு போயிட்டான். நேத்து நீ இந்திரா, இன்னைக்கு லங்கா, நாளைக்கு யாரு? இனி நான் உன்னை விட மாட்டேன். பிளாக் வீடோ, உன் அழக காட்டி மயக்கி கூட இருக்கிறவனை கொல்ற பிளாக் வீடோ. இன்னும் நீர் கொழம்புக்கு வரல. வெரி குட் கேட்ச், குட் சீசன். இந்த பாவத்தெல்லாம் எங்கதான் தீக்க போறானோ? இங்க பாலஸ்ரவன் என்ன? அதுதான் வர வேண்டியவங்க வந்துட்டாங்கல்ல, உள்ள இருக்கிறவங்கள அனுப்பிட வேண்டியதானே. உனக்கு இப்ப என்ன வேணும்? அந்த பொண்ணு மோசமான நிலைமையில இருக்கா, பார்க்கவே சகிக்கல. அவளுக்கு என்னாச்சு? மெழுகுவத்தி கண்ணில் பட்டதுல அவளுக்கு கண்ணு போயிடுச்சோன்னு சந்தேகமா இருக்கு. கண்ணு தெரியலன்னு தான் அவ அழுதுகிட்டு இருக்கா. ஐயா மணிசாமி ஐயா, அவ லங்கா இல்ல இந்திரா. உனக்கு தெரியல, என் பொண்ணு சாயாவோட அம்மா இந்திரா, அவ ஒரு பீஸ்ட். என்னடி நடிக்கிறிய? யாரு, யார் அது? உனக்கு என்னாச்சு? உன் கண்ணுக்கு என்னாச்சு? நீ இந்த குரல் அதுதா? உனக்கு என்னாச்சுன்னு கேக்குறல? அந்த ஆளு நீதா? என்னடி மகா பாவி, அந்த கல்லு நீதா? எங்கடா நீ? ஏன்டா நீ இந்த அநியாயத்தை செய்த? தினம் தினம் வேலை செய்து உழைக்கிறவள் நான். லங்கா வேணாம், வராதே, என்கிட்ட வராதே. எனக்கு செஞ்ச எல்லா கொடுமையும் இருக்கும், மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு நீ வேணும், நீ வாழும் எனக்காக. Yeah.
நல்லவரா கெட்டவரா? உனக்கு என்ன தோணுது? நல்லவர் என்றுதான் நினைத்தேன். ஆனால் ஆனால் சொல்ல வேணா. எனக்கு தெரியும், எனக்குள்ள ஒரு ராவணன் இருக்கா. இல்ல, ஒரு மிருகமும் இருக்கு. மிருகமா?